என் கூட ப்ளே பண்ணுங்க. ஏங்க நான் இனி விளையாட ஆரம்பிக்கணுங்க. இனி எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு அதில் விட்டு. கேம் விளையாடணும். ஆமாம், விளையாடணும், விளையாடலாம். ப்ளே ஸ்டேஷனே ஒன்று வாங்கி போட்டு வந்திருக்கோங்க. விளையாடலாம், விளையாடலாம். நீங்கள் அது கிளம்பி தூரமாக போக போகிறேங்க. லண்டன் போகலாமா? இருங்க. வார்லூப் அப்படிங்கிற ஒரு டிடிஎஃப் ஃபாரவர் இருக்காரு. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ கோர் ப்ரோ. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிப்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரே கண்டன் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் போர் அடிச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கண்டன்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஓகேவா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஏ வாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போட்டார். அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அந்த லைவில் எக்கச்சக்கமான விஷயமும் நடந்துச்சு. அந்த எக்கச்சக்கமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான வேறு லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஏ வாசன் ப்ரோக்கு அந்த ஒரு லைவுக்கு மட்டுமே வந்தால் சூப்பர் சாட் வந்து நான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒருத்தர் 20 நாள் அனுப்பிந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட். கிட்டத்தட்ட நான் அரை மணி நேரம் தாங்க சேர்த்தேன். அவர் கரெக்டாக 5:32 போல் தான் லைவுக்கு வந்தார். நான் வந்து 5:35 போல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்து 6:10 வரை தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியலை, வேலை வந்துருச்சுன்னா போயிட்டு. அதுக்கப்புறம் எக்கச்சமே பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ சூப்பர் சாட் வந்திருக்கு, நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு யாருக்குன்னா பிஹைண்ட் வியூஸ் நண்பரே, இன்பாக்ஸ் நண்பரே, இந்த பதிவு உனக்கு தான். இந்த பதிவு உனக்கு தான். என்ன அப்படின்னா, ஸோ கைஸ், எனக்கு சத்தியமா பாத்தீங்கன்னா புரியவே இல்லை. என்னன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி. நம்ம ஜேகே ப்ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல். ஓகேவா? நீ என்னடா பெரிய மில்லியன் காசு மிரட்டியாடா, இப்போ மிரட்டா பார்க்கலாம் பூண்டு அந்த மாதிரி தான். பெரிய கார்பரேட் மில்லியன் காசு சப்ஸ்கிரைப் பண்ணா பெரிய யோனா, நீ கிரிட்டிசைஸ் பண்ணிக்க மாட்டியாடா. உனக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயமா? பேசுவே என்னமோ பேசுவே, பேசுறா. ட்ரெண்டிங்ல இருக்க டாபிக் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுப்பியே, இப்ப இறா என்கிட்ட வந்து கேளுடா. இன்டர்வியூ வெட்டிடுவேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். என்னடா பேசுற நீ பூண்டு? கைஸ், எனக்கு புரியவே இல்லை. நம்ம ஜேகே ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ப்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். அது வந்து அப்படியே கூட எடுத்து போடல. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்ச காமிச்சு பேசியிருப்பார். அந்த ஒரு வீடியோ கிரிஞ்சித்தனமாக இருக்கிற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டார். என்னடா நீ மில்லியனாக சத்தி மிரட்டி வேடா சொல்கிறேன் பார்க்குறேன். நீ காப்பரேட்னா பெரிய இதுவாக, நம்ம சோலோ கிரியேட்டர், நம்மளும் மாஸ் தான்டா சொல்ல வர்றதே வேற கைஸ். ஓகேவா? என்னன்னா அவன் மிரட்டியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே அவர் வந்து எடுத்தார். ஆனால் இவன் வந்து இருக்கிறான்ல பிஹைண்ட் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஓகேவா? இப்போ டிடிஏ வாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறாரு. அது அவரோட சேனலில் அவரோட ஃபேன்ஸு பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அதை தூக்கி பிஹைண்ட் வுட் போடுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனக்கு சத்தியமாக இதுக்கு ஒரு லாஜிக்கே புரியலைங்க. என்னங்க லாஜிக்கு? நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னது காப்பிரைட் மிரட்டல் தருவியா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலைங்க, அப்படியே தூக்கி மேலே பிஹைண்ட் வுட்ஸ் மட்டும் போடுறாரு. இதுக்கு ஒருத்தர் அந்த பிஹைண்ட் வுட்ஸை போய் 1000 ரூபா சூப்பர் சேட் பண்ணுறாப்புல. என்னங்க இது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு லாஜிக்கே இல்லைங்க இதில். நீங்களே நினச்சி பாருங்களேன், ஏதாச்சும் சரிங்க அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தாலும் சரி, இதில் பிஹைண்ட் வுட் பேசி ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவர் லைவ் போடுறாரு. அந்த லைவை தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறாருங்க. பிஹைண்ட் வுட்ஸு மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைப் வச்சுருந்தா இப்படிலாம் பண்ணலாமாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோக்கம் வியூஸுக்காண்டி தான் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க. ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேகே ப்ரோவே நல்லா ட்ரெண்டிங்ல ஆகிட்டார்னா அவரையும் அவர் விதமாக லைவ் பண்ணாரா, அதையும் தூக்கி விடுங்க. சத்தியமாக புரியலடா பூண்டு, ஏதாச்சும் நியாயம் இருக்காடா? அவன் ஜேகி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு எடுத்ததை நீ அப்படியே வந்து டிடிஏ வாசன் ப்ரோ லைவ் போட்டது அப்படியே தூக்கி உன்னோட சேனலில் போடுறியப்பா, நியாயமே புரியலை. அங்கேயே ஒரு 2000-3000 வாட்சிங் கோச்சு, அங்கேயே 1000-2000 சூப்பர் சேட் பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணல, கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம், ப்ளே ஸ்டேஷன் வாங்கணும்னு சொன்னார். ஓகேவா? நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஏ வாசன் ப்ரோ இருக்கார். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுனால ஒரு இந்த எப்படி இந்த தமிழ் கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா பேசுது. சன் டிவி, சன் நியூஸு, தந்தி, தினத்தந்தி, அதுக்கப்புறம் என்ன பிஹைண்ட் வுட்ஸு, கலாட்டா, அதுக்கப்புறம் என்னென்ன பெரிய சேனல் இருக்கோ எல்லாருமே வர்றாருங்க. ஒரு 22 வயசு பையனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப், ஓகேவா? அந்த கேஜிஎஃப்ங்கிறது மூவி, அந்த மூவி மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. வேற லெவல், நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது ஒரு வேற லெவல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கைஸ். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி இன்னும் உருவாக வாய்ப்பு இருக்கு. எனக்கே பார்த்தீங்கன்னா 22 பையனே பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாரு, வேற லெவல் பண்ணுறாருன்னு அப்படின் தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் தோணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா டிடிஏ வாசன் ப்ரோ வேற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் பற்றி வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ சூப்பர் சாட் வந்திருக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னு சொன்னீங்கல்ல, காமிங்க பார்க்கலாம் உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை மணி நேரத்தில் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வந்து டோட்டல் சூப்பர் சேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேங்களா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இது எல்லாமே நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் சூப்பர் சேட் சூப்பர் சேட் தான். ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கைஸ், ஓகேவா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற சூப்பர் சேட் எவ்வளோ சூப்பர் சேட்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காக கைஸ், ஓகேவா, 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஒய்ஆர் மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 300 இதாக அனுப்புறாரு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அந்த முக்கால் ஒரு அரை மணி நேரம் லைவ் தான் நான் பார்த்துருப்பேன். ஓகே, ஒரு 45 நிமிஷம் நான் பார்த்துருப்பேன். அந்த 45 நிமிஷத்தில் வந்த லைவ் சூப்பர் சேட்டு நான் நீங்களாம் எண்ணி பாருங்கள் கைஸ். ஓகேவா, நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு எண்ணி பார்த்தியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணி பார்க்கல, ஒரு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தேன். ஓகேவா, பெரிய அமௌண்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போ 20 ரூபான்னா ஈஸியாக கணக்கு பண்ணல. அப்படி பார்க்குறப்ப அரை மணி நேரத்தில் மட்டும் வந்த சூப்பர் சேட்டோட ரெவன்யூ 45,000 ரூபாங்க. ஓகேவா, அதுக்கு மேலேயும் வரலாங்க. நான் ஒரு சில மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க, நீங்களாம் எண்ணியே பாருங்கள். ஓகேவா, நான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது. ஏதாச்சும் இருக்காயா புண்டு டே கேட்குறேன்டா பிஹைண்ட் ரூல்ஸ் டிவி மில்லியன் கணக்கு 90 மில்லியன் வச்சுருந்தா பெரிய இதாடா காப்பிரைட் மெடல் தருவியா நம்ம ஆளுக்கு ஜேகேக்கு, அவ்வளோதான் பார்த்துக்கோ. உண்மையான காப்பிரைட் ஸ்டேக்னா உசுர கூட தருவேன்பா பிஹைண்ட் டே பா. இனி சத்தியமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியவே இல்லை. அங்கே லைவ் போகிறது இங்கே எதுக்கு போகிறேன், டிடிஎம் வாசன் லைவ் டிடிஎம் வாசன் சிங்கிளா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் என்ட்ரி எடுத்து போட்டால் வந்து ஏதாச்சும் நியாயம். இதே நீங்கள் லைவ் போடுறீங்க, அந்த லைவ் நான் எடுத்து போட்டிங்கன்னா ஏதாச்சும் ஏ வாயில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராதுங்க. ஓகேவா, நீங்களே பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள். எல்லாமே நான் சூப்பர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, கிரிக்கெட் எண்ணி 20 ரூபா 40 ரூபா 100 ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கைஸ் ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வார்லூப் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கமிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வாசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க டிடிஎஃப் ஆரவர்னு பார்த்தீங்கன்னா போட்டார். அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் பக்கத்தில் இன்றைக்கி மட்டுமே அந்த லைவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்க கைஸ். ஓகேவா, அந்த 20 ரூபா 200 ரூபா 100 ரூபா எம்ஒய்ஆர் எல்லாமே கணக்கு பண்ணி டோட்டலாக அந்த லைவுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 1 லேக் பார்த்தீங்கன்னா தாண்டி தாங்க செஞ்சுருக்கும். நான் பார்த்தது 45 நிமிஷம் தான். ஓகேவா, 45 நிமிஷம் மட்டுமே ஒரு ஒன்றது ஒரு இது கூட விடாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். பட் இந்த இங்கேருந்தே நீங்கள் பாருங்கள். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே, ஒரு பக்கம் 10 பாருங்கள் கைஸ். ஓகே, என்னது நீங்கள் இப்படி நம்ம இது வச்சோம்னா, ஓகே இப்படி வச்சோம்னா 10 இல்லை வேணே போயிடும். இந்த ஒரு ரோ மட்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு 8 16 24 32 இப்படியே பாருங்களேன். இப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள் எவ்வளோ. அதில் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம். இது மட்டுமே கணக்கு பண்ணி பார்க்குறப்போ எனக்கு 45,000 ரூபா மேலே வந்துச்சு. ஓகேவா, இன்னும் நான் ஒரு 1 ஹவர் பக்கத்தில் லைவ் பண்ணியிருந்தேன், மொத்தம் 1.5 மணி நேரம் லைவ் பண்ணியிருந்தாரு, நான் 45 நிமிஷம் தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லை கைஸ். ஓகேவா, என்னது சம்மந்தமே இல்லாமல் நம்ம இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஓகே கைஸ், என்னம்மா என்னம்மா அப்பல சம்மந்தமே இல்லைன்னு சொன்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் கைஸ். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங் ஃபார் கேமிங்கு. இவர் போட்டது வேறு கண்டென்ட், இதுக்கும் கேமிங்குக்கும் என்னையா சம்மந்தம் எனக்கு சத்தியமாக பார்த்தீங்கன்னா புரியவே இல்லைங்க. இவர் ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் தான். அது வந்து இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் இந்த மாதிரி கியூஓனி வீடியோ போடுறாரு, அதே கேமிங்கே வந்தாலும் ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் பேசிப்பார். நம்ம கண்டிப்பாக ப்ளே ஸ்டேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வாங்குறோம் மெயின்டைன் பண்ண முடியல சொல்லியிருக்காரு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங் ஃபார் கேமிங்க்கு வந்திருக்கு, இது லாஜிக்கும் புரியலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வந்தது பிஹைண்ட் ரூல்ஸ் தான். அந்த பிஹைண்ட் ரூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சூப்பர் சேட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஒய்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாடுங்க. ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓகேவா, இது வெயிட் பண்ணுங்க கைஸ். இதுதாங்க டோட்டல் சூப்பர் சேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாண்டியே இருக்கும். ஓகேவா, ஒரு நான் வந்து ஒரு 150 ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பக்கத்தில் சூப்பர் சேட் பண்ணேன். எதுக்கு டிடிஎஃப்னு நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பர் சேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது பிஹைண்ட் ரூட்ஸ் நண்பரே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியலை நீங்கள் எதுக்காக இப்படி மாதிரி பண்ணுறீங்கன்னு. ஜேகேக்கு காப்பிரேட் மிரட்டல் தர்றேன், நீங்கள் சரியாக இருக்கீங்களா? ஒருத்தர் லைவ் போட்டதை எடுத்து போடுறீங்க, எந்த ஒரு இதுவுமே லாஜிக்குமே இல்லாமல் போடுறீங்க. நீங்கள் போய் லைவ் எடுத்து போடுங்க, அதை நான் போடுறேன், அப்போ அந்த வழி உங்களுக்கு புரியும். ஒருத்தர் வளர்ந்துட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி கொண்டாடுவீங்களா? அதே ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான்னா அவனை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறது. ஒருத்தன் வளர்ந்துட்டானா அவனை தூக்கி கண்டென்ட் பண்ணிடுறது. வளர்ந்துகிட்டே இருக்கான்னா அவனை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் அந்த மாதிரி. ஓகே, காப்பிரைட் தர்றது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது. ஓகேவா, கிட்டத்தட்ட இந்த வீடியோ இதுக்குன்னா ஒரு காப்பிரைட் மேட்டர் பற்றி நான் ஜேகே ப்ரோக்கு சொன்ன மாதிரி ஆகும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. 22 வயசு பையன், ஒரு நாளைக்கான சம்பளம் 1,00,000 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? இதுதான் நம்பி ஆகணும். நீங்கள் நம்புங்க, நம்பட்டி போங்க. ஓகேவா, நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா, இந்த வீடியோ வந்து பார்க்க பார்க்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அந்த பிஹைண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது. ஓகேவா, இங்கே
இங்கேருந்து பாருங்கள் கைஸ் ஓகேவா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் ஓகேவா. நான் வந்து இதில் 20-40 எக்கச்சக்கமான 20 நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. என்னது அந்த லைவில் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி 20 ரூபா சூப்பர் சேட்டு எல்லாமே லேனஸ் கிணஞ்சா எடுக்க முடியாது. இருந்தாலும் எல்லாமே பாருங்கள் $9 MYR 15 என்னது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாளில் அதுவும் 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடாது அவரோட டேலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விரும்பி எத்தனை பேர் அனுப்புகிறாங்க ஓகேவா கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முடிச்சுக்கலாம். வார்லூப் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனாரு டிடிஎஃப் ஆரவர்னு நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. வார்லூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அவருக்கும் பார்த்தீங்கன்னா காசு இருந்தாலும் அந்த அனுப்பு மனசு இருக்குல்ல அந்த மனசு தான் கடவுள். லவ் யூ ப்ரோ லவ் யூ ப்ரோ. ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்து லைக் ரொம்ப நன்றி. டாடா பை சி யூ பை கைஸ் ஓகே பை பை. நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும்.